நடிகர் ராஜ்கிரண் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டார். இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும், எவ்வளவு வன்மத்தோடு அக்கிரமங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டாலும், அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை பிற சமுதாயத்தினருக்கு செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இயலாமையோ கோழைத்தனமோ உயிருக்கு பயந்தோ அல்ல. இறப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், இறைவழியில் மரணத்தை நேசிக்கிறோம் என்கிற கொள்கையால் பொறுமை கற்க வேண்டும் என்று தான் இருக்கிறோம். இந்த பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு கண்ட கலிசடைகளும் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு போட்டார். நியூஸ் கார்டுகள்லாம் இந்த மாதிரி ராஜ்கிரண் பேசியிருக்கிறார்னு கார்டுகளாக வந்தது. அவர் எந்தெந்த கலிசடைன்னு அவரும் சொல்லலை. அப்புறம் கலிசடைனாலே கலிசடைக்கு தெரியுமில்ல, யாரை சொல்கிறாங்கன்னு. அப்போ சீமான் வந்து இதுக்கு ட்ரிகர் ஆகி இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் தீமானுக்கு புரிந்து விட்டது ராஜ்கிரண் நம்மளைத்தான் சொல்கிறார். ஜவாகிருல்லா இது மாதிரி எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் என்று பேசுவது தவறு, மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி சிறுபான்மையினரை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னதற்கு சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு ஜவாகிருல்லா சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் சீமான் வந்து இன்றைக்கு பதிலளிக்கிறான். ஜவாகிருல்லாவுக்கு நபி மொழியை வந்து இவர் பாடம் எடுக்கிறார். அவர் வந்து அதில் பேராசிரியர். இவர் வந்து நபி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஜவர்லாக் என்ன பார்க்குற நந்தே நபி அப்படின்ற மாதிரி இவர் உட்கார்ந்து அவர் சொன்னதையெல்லாம் இவர் அவருக்கு ஜவர்லாக் இவர் பாடம் பாடம் எடுக்கிறார். இன்னொன்று, நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறாங்களே நிருபர்கிட்ட, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு வச்சுக்குவோம், மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? சரி, மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோ, மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் எனக்கு ஒரு ஓட்டு போட்டுருவீங்களா? சொல்லுங்கள், போட்டுருவீங்களா? அதாவது எங்க சுத்தினாலும் சாப்பிட்றதுக்கு வந்துடுறானப்பா அப்படின்னு மணிவண்ணன் சொல்ல சங்கமில் சோறு 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 நீ. அது மாதிரி களவாணியில் ஓவிய அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வயக்காட்டு வழியாக வர்றப்ப நிற்க வச்சிருவான் விமல், நிற்க வச்சுட்டு என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு, வண்டியை தரேன், இல்லை நீ போக விட, என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லு, நீ போக விடுறேன். அது மாதிரி எது சொன்னாலும் எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய பழங்குடிக்கு ஆதரவாக போராடுறோன்னா போராடினா அவங்க என்ன ஓட்டா ஓட போகிறாங்க? அவங்களுக்கு இங்கே என்ன எனக்கு ஓட்டா இருக்குது? இஸ்லாமியர்களுக்கு போராடினா அவங்களுக்கு என்ன ஓட்டா போட போகிறாங்க? நான் இப்போ மன்னிப்பு கேட்டால் மட்டும் ஓட்டா போட போகிறாங்க? இல்லை, ஏன்னா ஓட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் அங்கே வந்து நீங்கள் முட்டை வைக்கிற கோழிக்கு தான் தெரியும்னு கர்ணனவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எதுக்கியா மன்னிப்பு கேட்கணும்? என்ன இந்த மாதிரி தெருவுல நிப்பாட்டினதுக்கு அவங்க தான் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரு? சிறுபான்மையினர்கள். இந்த பிள்ளைகள்லாம், எளிய பிள்ளைகள்லாம் இப்படி தெருவுல நிக்கிறதுக்கு காரணமே சிறுபான்மையினர் தான். அவங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டதுனாலதான் நாங்க இப்படி வந்து தொண்டை வரல கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுத்தி நிக்கிறவன்லாம் தெருவுல நிக்கிறானா என்னன்னு தெரியல. இவன் வாழ்வோல வந்தான். இப்போ அப்புறம் ஒரு ஃபார்ச்சுனர் டாப் எண்ட் ஒன்று எடுத்தாப்புல, ஆமா, 4x4, அது ஹைட்டு ஏறி உட்கார்றதுக்கு சிரமமா இருக்கா என்னன்னு தெரியல. இன்னொன்னு, ஃபார்ச்சுனரோட ஸ்பெஷாலிட்டி ஆன் பண்ணணும் கிடுகிடுகிடுகிடுன்னு கியர் ராடு ஆடும், அது எங்கேயாவது வந்து அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ புதுசா ஒரு வால்வ் வெள்ளை கலர்ல ஒன்று முளைச்சிருக்கு, அதுல வந்து இறங்கி தெருவுல நிக்கிறோம். தெருவில் நிற்கிற காரணமே இவர்கள் தான். ராஜ்கிரண் என்னென்ன போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாரு, இஸ்லாமியர்களுக்காக இவர்கள் செய்த போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ ராஜ்கிரண் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆனாருங்கிறக்கும், ராஜ்கிரண் கழுவி ஊற்றுனோன்னா இவன் ஏன் இவ்வளோ கடுப்பாய் திட்டுறாங்கிறக்கும் ஒரு 15 வருட வரலாறு இருக்கு. இவர்களையெல்லாம் பொறுத்த வரைக்கும் 2009 தான் உலகமே இயங்க ஆரம்பிக்குது. அரசியலே 2009 இறுதிப்போர்ல இருந்து தான் தொடங்குது. இந்த நாய் எப்ப பிரபாகரனை பார்ப்பதற்காக அங்க சினிமாக்காரனை எல்லாம் தூக்கிட்டு வா, ஒரு 4 பேர்த்த பார்ப்போம்னு அவங்க கூப்பிட்டு விட்டாங்க. இங்கிருந்து ஒரு கேங் போச்சு இல்ல, போன கேங்ல ஒண்ணுதான் சீமான். ஆமா, உண்மையை சொல்ல போனா அன்றைய தேதிக்கு பிரபாகரனிடம் வந்து மதிப்பு மிக்கவர்கள் பட்டியல இவன் கடைசியால். ஆமா, மகேந்திரன்கிறவர் மிகப்பெரிய இயக்குனர். ஆமா, அவரு அந்த டைமில் பெரிய படம்லாம் ஒன்றும் எடுக்கலினாலும் ஒரு மூத்த இயக்குனர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமாவில் இருக்கக்கூடிய தமிழ் முக்கியமான படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர். பிரபாகரன் நல்ல ஒரு தமிழ் சினிமா வெறியருங்கிறதுனால அவருக்கு மகேந்திரன் மேலே பெரிய மதிப்பு மரியாதை இருக்கும். பாரதி ராஜா வேற போயிருந்தார். பாரதி ராஜா பேர் ராஜ்கிரண் தான் வந்து இந்த சமயத்தில் இடைப்பட்ட காலத்தில் சிரிச்சுட்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டார். ஏங்க அவன் சொல்கிறான்னு நீங்கள் வேற, மொத்தம் பார்த்ததே 3 நிமிஷம் தாங்க. இது பயிற்சிக்காக கூப்பிட்டு ஆளுக்கு 10 நிமிஷம் அரை மணி நேரம் பேசினது தான். இங்கே போய் என்னமோ உலக அரசியல அவர்கிட்ட உட்காந்து பேசின மாதிரி. அப்போ வந்து அவருக்கு முழுமையாக ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவன் ஏதோ பொய் சொல்கிறான். இவங்க யாரோ கிராஸ் குவஸ்டின். இப்போ சீமானு வந்தாராமே, சீமானு அவர் சுட்டு பழகினாங்களாமே,
சோறெல்லாம் இல்லை, அது அந்த பெருந்தன்மை வந்து ராஜகிரன் இருக்கும். பொதுவாக இது போன்ற சின்ன விஷயங்களை அற்பர்களை வந்து காட்டி கொடுக்குறதெல்லாம் அவர் கடந்து போகக்கூடிய நபர் தான். அவர் பெர்சனலாகவே ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டாராகவே வாழ்கிறவர். உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார். இவங்க சொல்கிறாங்க இல்லை சூப்பர் ஸ்டார் ரொம்ப எளிமையாக இருப்பார் அவர், உண்மையாலுமே ஒரு சூப்பர் ஸ்டார் போல தான் வாழ்கிறவர். அந்தால பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எவன்டி போய் காசுக்காக நிற்கிறது, அது கஷ்டப்பட்டாலும் தன்னாலவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு ப்ரொடியூசராக விநியோகஸ்தராக உள்ள வராரு, எப்போதுமே உழைச்சி முன்னுக்கு வந்து முதலாளின்னு கூப்பிடுறவங்க இடத்துலயே இருந்தார். அவர் நடித்த படங்களும் பெரிய அளவில் ஹிட்டு. அவர் கடைசி இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தாளாமல் இருக்கார்ல, என்னென்ன பண்ணிருப்பாங்க ஏதோ பொழைச்சு போகிறாம்ப்பா, இல்லை அதை பொழைச்சு போகிறாங்கிற மாதிரி அவர் அந்த பேட்டியை சொல்லியிருப்பார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி ராஜ்கிரனை திருப்பி அடிக்கிறது. அந்த வன்மத்தை வந்து வன்மத்தை இங்கே கக்குறது. இது கக்குறதால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரும் வயதான மனிதர். இதை அவர் பார்த்தாருன்னா என்ன சொல்லுவார், இவனுடைய வண்டவாளத்தெல்லாம் எடுத்து ஒரு நாள் கழுவி துப்பத்தான் போகிறார். ஆமாம், ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, நீ ஆல்ரெடி குழிக்குள்ள இருக்கும்போது மேற்கொண்டு நோண்டாதறாங்கிற. ஆமாம், உன் பூலவாக்கெல்லாம் தெரிந்த ஆசாமிக்கிட்ட எதற்கு இந்த விளையாட்டை சீமான் விளையாடுகிறாங்கிறது தான் கேள்வி. ஆனால் இப்போதைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வால்வோ வச்சிருக்காரு. வால்வோ சீமான் எதுக்கு எடுத்தாலும் இந்த 10 பைசா பைத்தியம் இருக்கும்ல, என்ன சொன்னீங்கனாலும் அது 10 பைசா கொடுந்தாங்க. 10 காசு தவிர அதுக்கு மேலேயும் கேட்காது கீழே கேட்காது, 10 காசு கொடு. அது மாதிரி ஓட்டு ஓட்டுன்னு திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே வந்து நிற்பதற்கான காரணம் அவனுடைய அரசியல். அவன் எதற்காக உருவாக்கப்பட்டானோ சீமான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தார்களோ, மா நடராசனும் அதிமுகவும் அதை எதற்காக உருவாக்கினார்களோ அந்த வேலை வந்து முடிஞ்சு போச்சு. 2.5 வருட ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதை வைத்து என்ன செய்யறதுன்னு அவனுக்கு சீரியஸாவே தெரியல. வளரவும் இல்லை, ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வளர்றதுக்கான எந்த சூழலும் தெரியல. அவருடைய வளர்ச்சி முதலியார் கேண்டிடேட்டை கொண்டு போய் போட்டாங்க. பொதுக்கூட்டத்திலே சொல்லி ஓட்டு கேட்டுமே 10,000 வாக்கு 6% அது சுருங்குகிறது. திமுகவுக்கு எதிராக அவன் கூர்தீட்டி அந்த ஈழம்ங்கிற கான்செப்ட் வந்து காலாவதி ஆயிடுச்சு. பாஜக 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு சொந்த நாட்டுடைய பிரச்சனைகளே தலைக்கு மேல் இருக்கக்கூடியதில் பக்கத்து நாட்டுடைய பிரச்சனைகளை இன்றைக்கும் பேசி கொண்டிருப்பதுங்கிறது வந்து எங்களை என்னென்ன பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதா அப்படிங்கிறதான் வாக்காளர்கள் சீமானை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அது காலாவதி ஆயிடுச்சு. மாறா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீமான் பேசினாலும் அவனுக்கு படியளக்கக்கூடிய எடப்பாடிக்கும் மோடிக்கும் வந்து பிரச்சனையா மாறுது. அதிமுக பாஜகவையும் விமர்சிக்க முடியாது. திமுகவை கரண்ட் பாலிடிக்ஸை வைத்து விமர்சித்தால் அது இவர்களுடைய இடத்தை அவன் தட்டி பறிக்கிறதா மாறும். எகைன் என்ன ஆகும்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகளை இவன் தனியாக நிற்கிற பட்சத்தில் அது மறுபடியும் சிதறடிக்கக்கூடிய. அதனால தான் அவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூரில் பாஜக செய்யும் அட்டூழியங்களுக்கு கண்டனங்கள்னு கூட்டம் போட்டாலும் கூட திமுக காங்கிரஸை ஏறி திட்டி கொண்டு இருக்கிறான். அதுவும் பழைய கதையை பேசி திட்டி கொண்டு இருக்கிறான்னா இதுதான் காரணம். எல்லா விதத்திலையும் செக். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜன்னல் திமுகவையும் காங்கிரஸையும் 2023 ஈழத்தில் நடந்ததுக்காக குற்றம் சொல்லுவது, அதற்காக மக்களை வந்து கில்ட் ட்ராப்புக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழிபார்க்கு. இது மட்டும்தான் அரசியல், இதை தவிர அரசியல் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. இந்த விரக்தி தான் பேசுறதுக்கும் டாபிக் இல்லை, ஓட்டும் விழ மாட்டேங்குதுன்னு கூட்டத்தை கூட வெறுக்கிறாரு. அந்த மணிப்பூர் கண்டன கூட்டத்தை கூட என்ன மைத்துக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேரம் என்னை இதெல்லாம் பேச வைக்கிறீங்களேடா, நேரம் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறது. கடந்த மே மாதம் பாட்னா உயர்நீதிமன்றம் 2022 பீகார் அரசு கொண்டு வந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நிகழ்த்துகிறோம் என்ற அந்த சென்சஸுக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தது. பல்வேறு குழுக்கள் சங்கிகள் தான் போயிட்டு இது வந்து இந்த மாதிரியெல்லாம் எடுத்தால் இது பல்வேறு பிரச்சனைகளை சமூகத்தில் உருவாக்கும், குறிப்பாக டேட்டா பிரைவசி வந்து தனி நபர்களுடைய சாதி விவரங்கள்லாம் வெளியே போயிடும் பாடுறா அப்படியெல்லாம் சொல்லி. இவங்க கைரேகை எல்லா விழிரேகை எல்லாத்தையும் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. 50 காசு ஒரு அதாவது இருக்கிறது 5 காசு இருக்குது. உலகத்திலே மிக மலிவான டேட்டா எதுனா இந்தியர்களுடைய ஆதார் டேட்டா தான். இதெல்லாம் சொல்லி ஸ்டேவையும் வாங்கி வச்சுருந்தாங்க. மறுபடியும் ஜூலை 3 அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. நேற்றைக்கு அது தொடர்பாக தீர்ப்பு வந்திருக்கிறது. பர்ஃபெக்ட்லி வேலிட் அண்ட் லீகலி காம்பிடென்ட்.
இது நடந்த போதே நிதிஷ்குமார் வந்து இது தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல. 31 ஒரு தடவை எடுத்திருக்காங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல எடுத்தாங்க, அதில் முழுமையடைந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு 100 வருடம் ஆக போதுங்கும் போது அதற்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் எடுப்பது அவர்களுடைய நோக்கம். எதற்காக தடை விதிக்கணும்னே புரியல. அனைத்து கட்சிகளும் 2 ஹவுஸ் அந்த ஸ்டேட்ல ஒப்புதல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி தான் அதை அந்த வேலையில் ஈடுபட்டாங்க. கோர்ட் இதை தடை விதித்திருக்கிறது, இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு அநேக சொல்ல. இதே காரணங்களை சொல்லி அவர்கள் வாதிட்டதும் நல்ல நோக்கங்களுக்காக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய பலன்கள் சென்று சேர்வதை உறுதி செய்வதற்கு எங்களுக்கு இந்த டேட்டா தேவை, நல்ல நோக்கங்களுக்காகத்தான் இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வாதிட்டு இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. இதை தமிழ்நாடு அரசு கை கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலும் கூட இது திமுகவினுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு திமுக அரசு முன்னெடுத்தது 2011. அதற்கு பிறகு வந்து அதனுடைய தடை வாங்கினாங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் தான் அங்கே எப்படி பாட்னா நடந்ததோ அதே தான் நடந்தது. அங்கே பீகாரினுடைய உயர்நீதிமன்றத்தை தடை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தடை போய் தான் இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கும் நடந்தது. அதுக்கு பிறகு நமக்கு ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு. திமுகவினுடைய ஆட்சி இல்லாதனால 10 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டு விட்டுருது. திமுகவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக இந்திய அளவில் நடக்கணும், விரிவாக நடத்தணும், அதற்கு பிறகு தான் இந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் வந்து செய்ய முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 10% இடஒதுக்கீடு உள்ள அமல்படுத்தணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்பனர்களுடைய உயர்சாதிகளுடைய எண்ணிக்கை, இருக்கக்கூடிய உயர்சாதியும் சொல்லிக்க கொள்ளக்கூடிய எண்ணிக்கையும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட 3% மேலே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் சரியாகணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுத்தாகணும். இடபிள்யூஎஸ்இல் 10% என்கிற ஒன்றை என்ன கணக்கில் நிர்ணயித்தீர்கள்? இந்தியா முழுக்க 10 நம்பரை எப்படி டிரைவ் பண்ணீங்கன்னா எதுக்குமே அர்த்தமே கிடையாது. எந்த சமூகம் எத்தனை சதவீதம் இருக்குதுங்கிறதுக்கு இந்திய அரசிடம் டேட்டா கிடையாது. சுதந்திர இந்தியாவில் அப்படி ஒரு டேட்டா சர்வேவே எடுக்கப்படவே இல்லை. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு உயர் சாதிகள், பிராமணர்கள் மட்டும் சொல்ல, சமூகத்தில் சமூக பொருளாதார காரணிகளில் உயர் சாதிகள், உயர் வகுப்பினர்னு கணக்கிடப்படுபவர்களுடைய எக்ஸாக்ட் டேட்டா இதுன்னு தெரிந்தால்தான், ஒரு நம்பர் வந்தால்தான் இடபிள்யூஎஸ் எத்தனை பர்சன்ட் நிர்ணயிக்கிறதுங்கிறதுல ஒரு அர்த்தமாவது இருக்கும், அதுல ஒரு நியாயம் இருக்கும். இன்னைக்கு அந்த டேட்டா இல்லாதால தான் 10 போட்டுட்டு எதிர்த்து வாதாடினாலும் எதிர்த்து பேசுபவர்களுக்கு கூட நீங்க எதை வைத்து அவர்கள் வந்து 10 கூட இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. இல்லை, இன்னைக்கு ஒரு கொடூரமான டேட்டா வந்திருக்கு. 45 மத்திய பல்கலைக்கழகத்தில், ஒன்றிய பல்கலைக்கழகத்தில் வெறும் 4% மட்டும்தான் வந்து ஓபிசியினுடைய பேராசிரியர் வேலை செய்கிறாங்கங்கிறது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இன்னொரு பட்டியலினத்தில் நிரப்பியிருக்குது அந்த அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட்டியலினத்தினுடைய சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு யார் உள்ளே போயிருக்காங்கிறது அது ஏன்னா வட இந்தியாவில் எது வேணாலும் நடக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இடபிள்யூஎஸ்இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சேர்த்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா அது எங்கேயோ போகுது. அப்போ முழுக்க 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 இன்றைக்கும் பார்ப்பன ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் தெரிய வருது. உயர் சாதியினர் இருக்கிறாங்கன்னா அதில் எத்தனை பர்சன்ட்டு ஏழைகளாக இருப்பாங்கங்கிற ஒரு கணக்கு வேணும். இதையெல்லாம் நிர்ணயிச்சாதான் இதுக்கு விடிவு காலம் வரும். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால்தான் இடபிள்யூஎஸ் இன்னொரு 10 நடந்துச்சுன்னா அவங்க தமிழ்நாட்டில் அது இப்படி ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் இந்தியா முழுக்க பாஜக, காங்கிரஸ் இதை இடபிள்யூஎஸ்ஐ யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, திமுகவை தவிர கிட்டத்தட்ட அத்தனை பேருமே ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் உட்பட. அப்போ இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய, ஒரு 10 இதுக்கான ரிசல்ட் தெரியும். அவ்வளோதான், மீண்டும் வந்து அதே 1930களுக்கு போயிடும். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு முன்னாடி இருக்க என்ன நிலைமையோ அந்த நிலைமைக்கு போயிடும். அப்போ முழுக்க முழுக்க எல்லா அலுவலகங்கள்லையும் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க, உயர் சாதியினர் தான் இருப்பாங்க. பட்டியலின மக்களுக்கோ ஓபிசிகளுக்கோ எந்த வாய்ப்பும் பழையபடி வழங்கப்படாது. அவங்க வந்து குலத்தொழில் தான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். இது சொரணை வந்து இது நடக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடபிள்யூஎஸ் என்பது தங்கள் வயிற்றில் அடிக்கும் வேலைங்கிறது புரிந்து அதை ஒழிக்கிறதுக்கு வழிபார்ப்பாங்கன்னு நான் நம்பல. ஆனால் அதற்கு மாறாக இது மாதிரியான சாதிவாரி கணக்கெடுப்பை உறுதியாக நடத்தி அதன் மூலம் வந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை வைத்து திமுக வழக்கு நடத்தியும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக திமுக உச்சநீதிமன்றம் மெடிக்கல் சீட்ல வாங்கி கொடுத்து இப்போ 4000 சீட்டு இப்போ வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதிகரிச்சிருக்கான காரணம் வந்து திமுக போட்ட வழக்கு தான் இல்லையா? அது மாதிரி ஒரு சமூக நீதியை திமுக வாங்கி கொடுக்கும். 4 இறந்திருக்கின்றனர். சிவில் சமூகத்திடம் அது தொடர்பாக எந்த ஒரு பெரிய கொதிப்பும் எழாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்து கொள்கின்றன. மணிப்பூர் கலவரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹரியானாவில் ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்தமாக பரவி பற்றி எரிய தொடங்க. குர்கான்லாம் வந்து ஒரு முக்கியமான ஹப்பு,
வெளிநாட்டிலிருந்து தொழில்கள் அங்க இருக்கக்கூடிய பெங்களூரை விட பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். எம்என்சிகள் அதிகமா இருக்கு, கார்பரேட் கம்பெனிகள் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% கார்பரேட் கம்பெனிகளுக்கும் எம்என்சிகளுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா காரணம் வந்து கலவரம், பஜ்ரங் தல் காரணங்க வண்டி வண்டியா எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் மிஷின் கண்ணோட சுத்திட்டு இருக்கான். வீடியோக்கள் வருது, யாரையும் ஐடென்டிஃபை பண்றது இல்ல. கண்ணோட தமிழ்நாட்டில் ஒருத்தன் சுத்த முடியுமா? மிஷின் கண்ணோட அதான் ஒரு அமைப்பை சேர்ந்தவன் சுத்திட்டு இருக்க முடியுமா? ஆனா அங்க ஜாலியா பஜ்ரங் தல் தான் உண்மையான இப்ப ஆர்மி மாதிரி தாலிபான்கள் மாதிரி அவர்கள் நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருப்பதாகவோ ராணுவம் என்று ஒன்று இருப்பதாகவோ எந்த இதுவுமே இல்லை. பஜ்ரங் தல் கிட்டத்தட்ட ராணுவம் போல அன்அஃபீஷியலா சிவில் வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நியூஸ நிரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு அந்த பிணங்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லை. இங்க வந்து இவர்கள் பைத்தியம்னு அவனை பாதுகாக்க நினைக்கிறார்கள். இப்படிதான் நடக்கும்னு நம்ம சொன்னோம், ஆனால் மறுநாளே அதற்கான வேலைகளை ஆரம்பிப்பார்கள்ங்கிறது நம்ம எதிர்பார்க்காத. நேற்றுக்கு பேசணும் இல்லையா, கலைஞர் டிவியினுடைய யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒளிபரப்புறாங்க. தடை அதாவது ஒரு கொடூரமான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து உடனே கலைஞர் செய்திகளுக்கான வீடியோக்குள்ளே போனோம்னாலே பார்க்குறீங்களா ரொம்ப கொடூரமான காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விடுறாங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கில்லர் வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸ் டேப்லெட்டுகளை எடுத்து கொண்டிருக்கிறார். முதல் பக்கத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 வருஷத்தில் அவனை வெளியே விடுறது வேலையை பார்க்குறாங்க. இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு இந்தியாவினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் வந்து போடுறாங்க, அவர் வந்து 2 இந்துக்களை கொண்டு உள்ளார், 2 ஒருத்தர் முஸ்லீமு, ஒருவர் வந்து தலித்து, அவர் வந்து பாகுபாடு பார்த்து இஸ்லாமியர்கள் மீதெல்லாம் வேட்டை நடத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நேற்றைக்கு. இன்றைக்கு பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த இறந்தவர்களுடைய ஃபோட்டோ, குடும்பத்தை தரக்கூடிய போட்டோக்கள்லாம் வந்திருக்கு. 3 பேர் வந்து இஸ்லாமியர்கள், தாடி வைத்தவர்கள், அதாவது பார்த்து மத அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள், பார்த்தாலே தெரியும் இஸ்லாமியர் அந்த மாதிரியான இருக்கவர், ஒருத்தர் வந்து அவருடைய உயரதிகாரி, இதுதான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து படம் போட்டு செய்தி வருது. அவர் என்ன வயசு, என்ன தொழில், என்ன ஊர், என்ன பேர், என்ன பொண்டாட்டி, எத்தனை புருஷ, எத்தனை எல்லாம் வருது. இப்படி இருக்கும்போது கூட வந்து பட்ட பகல் கொள்ளை மாயில் அது மாதிரி வெளிப்படையாக சொல்கிறாங்க. 2 இந்துக்கள் 2 பேர் வந்து, ஒருத்தர் இஸ்லாமியர், ஒருத்தர் வந்து அவருடைய உதவி உயரதிகாரி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பண்ண பழகடா பச்சை படுகொலைமாங்கல்ல, அதைத்தான் பாஜக வந்து செய்ய பழகி கொண்டு. ஆமாம், அதாவது இறந்து போனவர்கள் யாருடைய வீட்டாருடைய வேதனைகளையோ, வளையல் வியாபாரிங்கிறாங்க, வீட்டுக்கு புருஷன் வருவார், அப்பா வருவார்னு காத்துட்டு இருந்தவர்கள், அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய வேதனையெல்லாம் எந்த ஊடகத்திலையும் நீங்கள் தேடி வேணாலும் பாருங்க, எதுலேயுமே இல்லை, எதுலேயுமே இருக்காது. முதல் பக்கத்தில் அவன் என்னென்ன மருந்து எடுத்திருப்பான், அவனுக்கு ஹாலுசினேஷன்லாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னான் அப்படின்னு அவனுடைய தம்பி, சுட்டு கொன்றவனுடைய தம்பி, ரொம்ப நாட்களாகவே வந்து டிப்ரெஸ்டாகவே இருந்தார், பணி சூழல் வந்து அவருக்கு ரொம்ப இறுக்கமானதாகத்தான் இருந்தது. யார் அவரை வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் செய்த ஒரு மருத்துவர், இப்போவே அவங்க வந்து மென்டல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நிபுணர்கள், அவரை மாதிரி ஒரு புத்திசாலி எவருமே கிடையாதுங்க. ஒரு சண்டை போடுறேன், உயரதிகாரியை கொலை பண்ணுறேன், அவனுடைய ஆணைக்கு கீழ்ப்பட முடியாது அப்படிங்கிறேன், நீ வந்து ஒரு தலித்து அவனுடைய பேச்சை எப்படி கேட்பதுன்னு சொல்லி துப்பாக்கி சுட்டுறேன், கொலை பண்ணிட்டு அடுத்து அந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்ட்டு ஒரு 3 முஸ்லீமை கொலை பண்ணுறேன், கொன்று விட்டு மோடி பேரையும் யோகி பேரையும் சொல்கிறான். இவன் பைத்தியக்காரன் என்றால் அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடி பேரை கேன, அதே தான் இல்லையா, அதே தான். இது 2வது நாளே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது மாதிரி பேட்டி எடுத்து போடுறாங்க. ஒரு ஜனவரி நினைக்கிறேன் ஒடிசாவில் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டரை எஸ்ஐ சுட்டுக்கொண்டார். ஆமாம், அவருக்கு இந்த மாதிரி ஹாலுசினேஷன் இருந்ததுன்னு ஒரு தகவல் நாடு தழுவியில், இங்கே தமிழ்நாட்டில் அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படாத ஒன்று, ஆனால் வட இந்திய ஊடகங்கள் மத்தியில் இது ஆல்ரெடி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதே கதையை எடுத்தது இங்கே பைபோலர் டிசார்டருங்கிறத அவங்ககிட்ட மனசிதைவு இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இவனுக்கு இவன் ஃபேஸ்புக்கையோ இதெல்லாம் பார்த்தா அவன் வந்து முழுக்க சங்கியாக இருக்கான், தன்னுடைய ப்ரைடு பேசுகிறான். எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து ஒரு ஹேலுசினேஷன் இருக்க முடியும்? அவன் மோடி வாழ்க்கிறான், மோடியை பற்றி விஷயங்கள் பகிர்ந்து வச்சிருக்கிறான், சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இவருக்கு வந்து இந்த ஜீரண கோளாறு இருந்துச்சு, மேலும் அதிகமாக தூண்டிவிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வைத்து அவர் அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம்.
அப்படின்னு இவர்கள் கதை எழுதி கொண்டிருக்கிறார். அவனோடு வேலை செய்த மற்றவர்கள், அவன் இவன் கூட வேலை செஞ்ச இவனுடைய உயரதிகாரியும் செத்து போயிருக்காரு, ஆனால் கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்து அவர் வந்து தொடர்பு இல்லாமல் பேசுவாருங்க. அப்பப்போ ஒரு சங்கி தொடர்பு இல்லாமல் பேசுறதுல என்னையா ஆச்சரியம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு காரணம். தொடர்பு இல்லாம பேசுறேன், என்னுடைய 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசக்கூடிய வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல, தொடர்பு இல்லாம பேசுறேன், கிளீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றேன். இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவர்கள், இங்கேயே இருக்காங்க, அதனாலதான் நான் கொலை பண்ணேன். இவர் அது வந்து நம்ம வந்து யாரை ஆதரிக்கணும்னா மோடியும் யோகியும் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் இன்னைக்கு இந்த வழக்கு மணிப்பூர் வழக்குல சொல்லியிருக்காரு, இறந்து இத்தனை புணங்கள் விழுந்து கிடக்குதுன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னா, இந்த பிணங்கள் எல்லாம் இவர்கள்லாம் இறந்து போனவர்கள், மர்டர் செய்யப்பட்டவர்கள், ரேப் பண்ணப்பட்டவர்கள்லாம் இந்தியர்கள் இல்லையா, இந்தியாவின் பிள்ளைகள் இல்லையா, இவர்களுக்கான நீதியை நாம் உறுதி செய்ய வேண்டாமான்னு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டா, இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் ஊடுருவி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அனாதையாக கிடக்கக்கூடிய இத்தனை பிணங்களுடைய இந்திய தன்மையை அழிக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இவங்கெல்லாம் ஏன் வந்து மியான்மர்ல இருந்தும் பர்மால இருந்தும் உள்ள ஊடுருவி இந்த பிரச்சனையை செய்து விட்டு, அதனாலதான் நாங்க வந்து ரேப் பண்ணோம், அதனாலதான் நாங்க வந்து ஊரடம் அமலகுண்டியா ஊரட விட்டோம். அதாவது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்திய குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்கிறது, இவர்கள் இந்திய குடிமக்களே இல்லை. அதாவது செத்த பிறகும் சாணி அடிக்கிற வேலை இருக்கு, இப்ப எந்திரிச்சு வந்து அவன் தன்னுடைய நேஷனாலிட்டியை நிரூபிக்க போறது இல்ல, உயிரோடு இருக்கவனே இந்தியாவில் தன்னுடைய நேஷனாலிட்டியை நிரூபிக்க முடியாத நிலைமை இருக்கு. இவன் இறந்தவன் மேலே இப்படி ஒரு அவதூறு போடுறாங்க. இப்போ இந்த லெவலில் நாடு இருக்கிறது. இங்கே இருக்க இன்னொன்று சொல்கிறேன், இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே கிடையாது. ஊடகங்கள் வந்து இந்த லெவலில் இருந்தால் நாலு பேர்த்த சுட்டுக்கொண்ட படுபாவியுடைய ஓனாயின் நியாயங்களை இவனுங்க முத பக்கத்தில் கற்ற வடிக்கிற அளவுக்கு இவனுங்க இருந்தானுங்கன்னா நாடு இப்படித்தான் இருக்கும். நாடு இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் நாளைக்கு நாடே இல்லாமல் போனாலும் அதற்கு முழு முதற் காரணம் இந்த அழுகி போன ஊடகங்களாக தான் இருக்கு. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.